ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கேல்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், மது அருந்துவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். உன் பொருள் நான் அவன்கிட்ட தந்துடுறேன், இதோட என் வாழ்க்கையில் வந்துடாத, என்னை விட்டு போயிரு. ஹலோ கணேஷ். ஆ சொல்றா, இந்த அல்ஜிப்ரா கணக்கு எப்படா செய்யுது? டே நேரம் கழுத்துதே வினாடா ஜிப்ரா அல்ஜிப்ரான்னு ஃபோனை வைடா. டே நின்று தூங்கலையா? இருடா டைரி எழுதி முடிச்சுட்டு தூங்குறேன். சா இருடா வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். டே நீ என்ன பண்ணுற? சரி நீ என் கூட அப்படியே வாஷ்ரூம் வா. செம்ம ஒரு நாள் தானே அது, நம்மளாம் ஒன்றா போய் தீஸில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வா. மறக்கவே முடியல, அதனால் நம்ம திருப்பி ஒரு நாள் பிளான் பண்ணி ஒரு நாள் போவோம். ஓகேயா? ஆனால் இப்போ இல்லை தான் ஃபைனல்ஸ் முடிஞ்சு போவோம், நான் அப்பயே ஜோக்காக படிக்கிறோம். சரி இங்கே இருந்துதா நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஜெகா ஜெகா, இந்த ஜெகா எங்கே போயிட்டான்னு தெரிலடா. கூடையே வந்தான், வாஷிங் போயிட்டு வரதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டான். அவன் போய் படுத்துருப்பான்டா, நீ போய் படுறா. சரிடா நான் வந்து தூங்குறேன். Thank you.
இந்த வாளி எப்படி இங்க வந்துச்சு தெரியலடா. ஹாய் பேபி. ஹாய் பேபி, என்ன பண்ணிட்டு இருக்க? டைரி எழுதிட்டு இருக்கேன். போய் சொல்லாத, கூட்டலி கூடதான ஒரு சுத்திட்டு இருக்க. சத்தியமா டைரி தான எழுதிட்டு இருக்கேன். நான் நம்ப மாட்டேன். ப்ரூஃப் பண்ணிட்டா? போட்டோ காமிட்டா? நேரத்துல கத்துறானுங்க. அவன் ஹெல்ப்ப, அவன் ஹெல்ப்ப. டி ஜெகா, ஜெகா. டி நான் பாத்துடா. டி என்னது பாத்த? டி இங்க நானும் வரேன்டி. என்ன எடுத்த? இதனால இவ்வளவு பிரச்சனை வரும் எனக்கு தெரியாதுடா. எப்படா எடுத்த? எங்க எதிரா எடுத்த? கடலுக்கு போனல, அங்கதான் எடுத்த. வாங்கடா இப்பி. ஓடுவோம். விஷ்ணு, மன்னிக்கிட்டு தூக்கி வீசினா அந்த பொருளை. என்ன மன்னிச்சிரு, உன் பொருள் நான் திருப்பி தந்துடுறேன். எங்களை விட்டுட்டு போயிரு. எல்லா பிரச்சனை முடிஞ்சுடா. வாங்கடா வசூல் போலாம். காட் டேரக்டர், செம்மையா இருக்கா? சான்ஸே இல்லை. அண்ணே, என் கேமரா ஒர்க் ஸ்னாப் ஆயிடுச்சு. சொல்லுவா வினோ, செம்மையாக பார்த்தேன். அண்ணே, இந்த சரக்கு என்னென்ன பண்ணே? ஒரே அறுப்பாக இருக்கண்ணே, இந்த விக்க கழட்டிடுவா. இப்போ தாண்டா பார்க்க பேய் மாதிரியே இருக்க. ஒரு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்க. ஹாஸ்டல்லேருந்து நேராக கடலுக்கு வர மாதிரி காமிச்சோம்ல. ஆமாம். அதுக்கு இடையில என்ன நினச்சின்னு காட்டவே இல்லை. ஆக்சுவலி காமிக்கலாம்ண்ணா, ஆனால் இது ஷார்ட் ஃபிலிம் பாரு. நம்ம டைமும் லிமிட்டட் எடிஷன் தான். அதுவும் இல்லாமல் இது ஃபுல் லெங்க் மூவியாக இருந்தால் ஃபுல் டீட்டெயில்ஸாக காமிக்கலாம். ஜஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். அதுவும் இல்லாமல் ஆடியன்ஸ் நம்மளோட கில்லாடி. சொல்லுவா வேணும். காய்ஸ் வாங்க போகலாம். வரும். இதில் அந்த ஃப்ளாஷ்பேக்ஸின் காமிச்சா நல்லா இருக்கும்ல. காமிக்கலாம்ண்ணா, ஆனால் உனக்கு தெரியலண்ணே, இது கொஞ்சம் சென்சிட்டிவ் இஷ்யூ வேறு. பத்தாவது இது, இது ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். பார்ப்போமே, இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் பலமாக இருந்தால் இப்போ இது ஒரு செகண்ட் பார்ட் எடுப்போம். ரியல் லைஃப் ஸ்டோரி வச்சு பார்ப்போம்ண்ணா.